எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் பாடுவேன் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு பிடிஎஸ் ஸ்டூடெண்ட், பிடிஎஸ் படித்து முடிச்சு என்னோட இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம். அதனால் எனக்கு தெரியும் ஒருத்தரோட உயர் படிப்பு அவங்களோட குடும்பத்தை எவ்வளோ உயர்த்தும் அப்படின்னு. உங்களுக்கும் அது நல்லா தெரியும். நான் எப்போவுமே வியந்து பார்க்குறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான். உயரமான பில்டிங்ஸ், ஐடி ஒர்க்கர்ஸ், ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் செல்வ செழிப்போட ப்ரைவேட் ஸ்கூல் போகிற பசங்க, யங்ஸ்டர்ஸோடைய உடைகள், அழகான செருப்புகள், ஸ்கூட்டியில் போகிற பெண்கள். ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய படிப்பும் அந்த படிப்புனால் வந்த பணத்தையும் அனுபவிக்கிற ஒரு புது ஜென்ரேஷன். இவ்வளோ வாய்ப்பும் வளர்ச்சியும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தாலும், நமக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய பள்ளி படிப்பில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்ச உயர்கல்வியை படிக்க முடியறதில்ல. அதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், குடும்ப சூழல் மற்றும் ஏழ்மை. இந்த மாதிரி நிறைய திறமையான ஸ்டூடெண்ட்ஸை உதவுறதுக்காக அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், டெக்கீஸ் வாலண்டியர்ஸாகவும் நான் ப்ராஃபிட்ஸாகவும் சீட்ஸ் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்து, தமிழகத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள், அகதி முகாமிலிருந்து படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற இலங்கை தமிழர்கள் என அனைவரையும் அவர்களின் பொருளாதார நிலை மட்டுமே அளவாக கொண்டு அவர்களின் உயர் படிப்பிற்கான முழு உதவியும் அளிக்கிறது சீட்ஸ். இந்த 2 வருஷத்தில் 5 பேரை மருத்துவ படிப்புக்கும், 76 பேரை மற்ற உயர் படிப்புக்கும் படிக்க வச்சு அவங்களுக்கான முழு உதவியும் செஞ்சிட்ருக்காங்க. அரசு பள்ளியில் படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய உயர் படிப்பு படிக்கிறதுக்காக உதவி செய்கிற சீட்ஸ் அமைப்பு உங்கள் எல்லாரையும் இணைத்துக்கொள்ள விரும்புகிறது. வாருங்கள், விதைப்போம்.